எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவ விவேதா. இன்னைக்கு நம்ம உணவு உண்ணும் முறை, சாப்பிடும்போது செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறத, வாழ்க்கைக்கு உரிய நல்லொழுக்க நெறிகளை எடுத்து விளக்கும் நீதி நெறிகளுள் ஒன்றான ஆசாரக்கோவை என்னும் நூல் கூறும் கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆசாரம் என்பது ஒழுக்கம், கோவை என்பது அடுக்கி கூறுதல். மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒழுக்கங்களை எடுத்து கூறும் நூல் ஆசாரக்கோவை. இந்த நூலோட ஆசிரியர் பெருவாயின் மொழியார். நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றத அழகா எடுத்து சொல்றாங்க. நீராடி கால் கழுவி வாய் பூசி மண்டலம் செய்து உண்டாரே உண்டார் எனப்படுவர், அல்லாதார் உண்டார் போல் வாய் பூசி செல்வர், அதுவெறுத்து கொண்டார் அரக்கர் குறித்து. அதாவது, தினமும் குளிச்சுட்டு உணவு உண்பதற்கு முன்னாடி கை கால் வாய் ஆகியவற்றை சுத்தம் செய்துட்டு உணவு உண்ணணும். அப்படி உண்ணும்போது இலையை சுற்றி நீர் தெளித்துக்கணும். இவ்வாறு முறைப்படி உணவு உண்பது தான் சிறந்தது. அப்படி செய்யாம கடமைக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது உடல்ல நோய்கள் ஆட்கொள்ளும் அப்படின்னு ஆசாரக்கோவை குறிப்பிடுகிறது. அடுத்து, கை கால்களை கழுவி அதன் ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட உட்கார்ந்துடணும். கை கால்களை கழுவிய பிறகு நேரம் கடந்து உண்ணும்போது மீண்டும் கைகளில் தூசி படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால உடனே சாப்பிட்றணும். ஆனால் தூங்க செல்றதுக்கு முன்னாடி கை கால்களை கழுவிட்டு ஈரம் காய்ந்த பிறகுதான் தூங்க போகணும். அடுத்து, உணவினை சாப்பிடும்போது கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடணும். தூங்கி வழியாம அங்கும் இங்கும் அசையாம நன்கு அசை போட்டு சாப்பிடணும். பிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம உணவை ரசித்து ருசித்து கடவுளை வணங்கிட்டு சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கோ பல வீடுகளில் டிவி முன்னாடி தான் உட்கார்ந்து சாப்பிட்றோம். எந்த திசைனையும் கவனிக்கிறது இல்லை, தட்டில் என்ன இருக்குன்னு கூட கவனிக்கிறது இல்லை. இதுவே இப்போ பழக்கமாயிடுச்சு. உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு கண் அமர்ந்து தூங்கான் துளங்காமை நன்கு இரி யாண்டும் பிரிது யாதும் நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க உகாமை நன்கு அப்படின்ற பாடலடிகள் இந்த கருத்தினை விளக்குது. கிழக்கு திசை என்பது சூரியன் உதிக்கும் திசை. இது இந்திரனுடைய திசை. இந்திரன் ஒருவருக்கு ஆயுள், அந்தஸ்து, செல்வம், புகழ், செல்வாக்கு ஆகியவற்றை அளிப்பவன். இதனால் கிழக்கு திசை அமர்ந்து உண்பது என்பது மிகவும் சிறந்தது. மற்ற திசைகளில் உட்கார்ந்தும் சாப்பிடலாம். அடுத்து, நம்ம எப்போது சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மை விட வயதில் மூத்தவங்க, பறவை விலங்குகள், வயது முதிர்ந்தவர், குழந்தைகள் மற்றும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் ஆகிய எல்லாருக்கும் உணவு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிடணும். அடுத்து, எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆசாரக்கோவை சொல்லுது. கிடந்துண்ணார், நின்றுண்ணார், வெள்ளிடையும் உண்ணார், சிறந்து மிக உண்ணார், கட்டில் மேல் உண்ணார், இறந்தென்றும் தின்னற்க நின்று. அதாவது, படுத்து கொண்டோ சாய்ந்து கொண்டோ உணவு உண்ணக்கூடாது. தெரியாத வெளியிடத்தில் உணவு உண்ணக்கூடாது. சுவையாக இருக்கு அப்படின்றதுக்காக அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. கட்டில் மேலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. நின்று கொண்டோ சாப்பிடக்கூடாது. அழகாக சம்மணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடணும். சரி, எல்லோரோட சேர்ந்து சாப்பிடும்போது நம்மை விட வயது மூத்தவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம் சாப்பிட ஆரம்பிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்த பிறகும் பெரியவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நாம் எழுந்திருக்கக்கூடாது. அடுத்து, இலையில் வகை வகையான உணவுப் பொருட்கள்லாம் பரிமாறப்பட்டிருக்கும். அதை எதை முதல்ல சாப்பிடணும் அப்படின்னும் ஒரு வரைமுறை இருக்குது. நாம் உண்ணக்கூடிய உணவில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம், கசப்பு அப்படின்னு அறுசுவை இருக்குது. முதல்ல இனிப்பினைத்தான் சாப்பிடணும். உணவு நன்றாக சீரணம் ஆகிறதுக்காக, உமிழ்நீர் நன்றாக சுரக்கிறதுக்காக நம்ம இனிப்பை தான் முதல்ல சாப்பிடணும். கசப்பு சுவை சாப்பிட்ட பிறகு மற்ற எந்த சுவையும் நன்றாக தெரியாது அப்படிங்கிறதுனால அதனை கடைசியில் சாப்பிடணும். மற்ற சுவை எல்லாத்தையுமே நடுவில் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து, சாப்பிட்ட பிறகு செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னா, இழியாமை நன்குமிழ்ந்து எச்சில் அறவாய் அடியோடு நன்கு துடைத்து வடி உடைத்தா முக்கால் குடித்து துடைத்து முகத்துருப்பு ஒத்த வகையால் விரல் உறுத்தி வாய்ப்பூசல் மிக்கவர் கண்ட நெறி. உணவு உண்ட பிறகு உணவை துப்பக்கூடாது. வாயை நன்றாக கொப்பளிக்கணும். முகத்தை நன்றாக கழுவணும். இப்படி சாப்பிட்ற விஷயத்தில் இவ்வளவு விதிமுறைகள் இருக்குது.
காலம் எவ்வளவு நவீனமாக மாறினாலும் நம்முடைய வயிற்றுக்கு உணவு உண்பது என்பது அடிப்படை தேவையாக இருக்கு. நவீன உலகத்தில் நாம் பல மாற்றங்களை கண்டிருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்காக முன்னோர் கூறிய வழிமுறைகளை பின்பற்றுவது நம்முடைய கடமை. உடல் ஆரோக்கியத்தினை பேணி பாதுகாப்போம், முன்னோர் கூறிய வழியை பின்பற்றுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.